திருப்பாடல் 115 அதிகாரம் 12 இறைவசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்ற தகப்பன் பார்க்கிறோம். பைபிள் அழகாக பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசி அளிப்பார், இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோன் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் இந்த பைபிளில் பார்க்கும் பொழுது நினைவு கூறுகின்ற ஆண்டவரிடத்தில் நாம் என்ன கேட்குறோம், ஆண்டவரே நான் பல நாட்கள் மாதங்கள் ஆண்டுகளாக ஜெபம் பண்ணுறேன், என்னை நினைவு கூறுகிற ஆண்டவரா என்று ஒரு சந்தேகம் இருக்கும். பைபிளில் பார்க்குறோம் ஒரு வாலிபன், மொபிபோசேத் என்ற ஒரு வாலிபன், 2 சாமுவேல் 9:1-13 வரையிலே பார்க்கும் பொழுது 2 கால்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் தன்னுடைய தாத்தா சவுல் அரசர் மறுத்து போகிறார், அதற்கு பின்பாக முடிசூடப்பட வேண்டிய யோனத்தான் அவர் மறுத்து போகிறார், எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே மொபிபோசேத் என்ற ஒரு வாலிபன் முடங்கி போய் கிடக்கிறான். நமக்கு வாழ்க்கையே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம இப்படியே உயிருக்க வரைக்கும் இந்த முடக்கப்பட்ட நிலைமையிலே கிடக்கலன்னு சொல்லி ஒரு தேசத்தில் கிடக்கிறான். இந்த நிலைமையில் பாருங்கள், தாவீது ராஜா அரசராக ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். அப்பொழுது முடிசூட்டப்பட்ட உடனே அந்த தாவீது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, யோனத்தானின் பொருட்டு கருணை காட்டுவதற்கு யாராவது இருக்கிறாரா என்று கேட்குறார். அப்போ பாருங்கள், அந்த சீபா என்ற பணியாளன் ஓடி வந்து யோனத்தானின் குடும்பத்துடைய மகன் 2 கால்களும் முடங்கி போய் ஒரு மூலையில் கிடக்கிறான் அப்படின்னு சொன்ன பொழுது, அவனின் இடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அப்போ உடனே இந்த சீபா இந்த பணியாளர் ஓடி போய் அந்த மொபிபோசேத்தை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும் பொழுது முதல் தாவீது அழகாய் சொல்கிறார். 2 சாமுவேல் 9:7 தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தை யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி, உன் மூதாதையர் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன், நீ எப்பொழுதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறுகிறார். நாமெல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்த்திய பொழுது நாம் படிப்போம், படிக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நல்ல படிப்பை ஆசீர்வதிப்பார், அப்புறம் வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்புறம் நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லா ஆண்டவர் ஆசீர்வதி வரும் பொழுது நம்ம ஆண்டவரை மறந்து விடுவோம். ஆனால் தாவீது ராஜா பாருங்கள், அந்த கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மகன், ஆண்டவரை துதிக்கிற மனுஷன், அவர் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் பாருங்கள் இந்த கருணை காட்டுறார். கருணை காட்டும் பொழுது இந்த யோனத்தானை அழைத்து கொண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு இறந்து போனதெல்லாம் திருப்பி அவனுக்கு கிடைக்கும்படி இந்த தாவீது கட்டளை கொடுக்குறார். அப்போ இந்த மொபிபோசேத் அந்த வாலிபன் மனமெல்லாம் உடைந்து போய் வாழ்க்கையே அவ்வளோதான் நினைச்சிருந்த மனுஷன் அவன் சொல்கிறான் பாருங்கள், 2 சாமுவேல் 9:8, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கணி பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்று அவன் ஆதங்கத்தோடு சொல்கிறான். அப்போ தாவீது ராஜா அந்த சீபாவை கூப்பிட்டு அவனுடைய நிலப்படங்கள்லாம் இந்த சீபா கையில் கொடுத்து அதெல்லாம் விளைச்செல்லாம் கொண்டு வந்து அவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அழகாக அந்த தாவீது அருமையாக அந்த மகனை கடைக்கன் நோக்கி அந்த பாருங்கள் அந்த ராஜா அரண்மனையில் அவரோடு சேர்ந்து உணவுந்த வைக்கிறார். அவன் எப்பொழுதும் என்னுடன் உணவருந்துவான், எனவே அவன் எருசலேம்லே தங்கியிருந்தான்னு பார்க்குறோம். அந்த தாவீது ராஜாவோட அந்த எருசலேம் அரண்மனையிலே அந்த மகன் தங்கியிருக்கிறான். எருசலேம்ன்றது அப்படியே குன்றுகள் மதில்கள்லாம் சூடப்பட்ட ஒரு நகரம், சமாதானத்தின் நகரம். அந்த சமாதானத்தின் நகரத்தில் அந்த மொபிபோசேத் தங்கியிருக்கிறான். எல்லாம் இழந்த மகனுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து, இழந்து போன சொத்து பொத்துக்கள் நிலவலெல்லாம் கொடுத்த ஆண்டவர் நம்மையும் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து எழுந்து போனதையெல்லாம் கொடுத்து கடைக்க நோக்கி அந்த சமாதானத்தின் நகரத்துக்குள்ளே உங்களை ஆசீர்வதிப்பராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.